கணிதம் தரம் 8 பின்னங்கள் அலகு 13. இப்பாடத்தை கற்பதன் மூலம் ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால் பெருக்குவதற்கும் ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தால் பெருக்குவதற்கும் ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குவதற்கும் ஒரு கலப்பு எண்ணை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குவதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். அலகு 13.1 பின்னங்கள் பற்றிய மீட்டல். அதாவது பின்னங்கள் தொடர்பாக நாம் ஏற்கனவே கற்றவற்றை தரம் 6-7 என்பவற்றில் பின்னங்கள் தொடர்பாக கற்ற விடயங்களை இவ்வலகில் நாம் மீட்டு பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவை நாம் ஒரு அலகாக கருதுவோம். அதாவது தரப்பட்டுள்ள உருவில் அடைக்கப்பட்டுள்ள இவ் அளவு ஒரு அலகு. இவ் ஒரு அலகானது 5 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றில் 3 பகுதிகள் நிலற்றப்பட்டுள்ளன. அப்போது நிலற்றப்பட்ட அளவு மொத்த அளவின் 1/5 என நாம் கற்றுள்ளோம். இவ் ஒரு அலகானது 5 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றில் 3 பகுதிகள் நிலற்றப்பட்டுள்ளன. அதை நாம் 1/5 என எழுதுவோம். இவ்வாறு ஒரு அலகை சமனான பகுதிகளாக பிரிக்கும் போது அவற்றுள் ஒரு பகுதி அல்லது சில பகுதிகளை நாம் பின்னம் என குறிப்பிடுவோம். இன்னொரு வகையில் கூறுவதாயின் ஒரு கூட்டத்தின் யாதாயினும் ஒரு பகுதியும் பின்னம் என குறிப்பிடுவோம். இவ்வாறு 1 குறைந்த 0 கூடிய எண்களை நாம் முறைமை பின்னங்கள் என அழைப்போம். உதாரணமாக 5/3, 2/1, 3/2 போன்ற எண்கள் 1 குறைந்த 0 கூடிய எண்களாகும். இவற்றை நாம் முறைமை பின்னங்கள் என அழைப்போம். ஒரு முழு எண்ணும் ஒரு முறைமை பின்னமும் கூட்டப்படும் போது அது எழுதப்படும் முறைக்கேற்ப கலப்பு எண் அல்லது முறைமை இல்லா பின்னம் என அழைக்கப்படுகின்றது. உதாரணமாக 1/2, இது ஒரு கலப்பு எண்ணாகும். இங்கு ஒரு முழு எண் 1 எனும் முழு எண்ணுடன் 2/1 எனும் முறைமை பின்னம் கூட்டப்பட்டுள்ளது. இது ஒரு கலப்பு எண்ணாகும். இக்கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக எழுதும் போது அது 2/3 என எழுதப்படும். அதாவது ஒரு முறைமை இல்லா பின்னத்தின் தொகுதியானது பகுதியிலும் பெரியது அல்லது பகுதிக்கு சமனானது ஆகும். இங்கு தரப்பட்டுள்ள முறைமை இல்லா பின்னத்தில் பகுதி 2 தொகுதி 3 சிறியது. ஆகவே இது முறைமையில்லா பின்னம் ஆகும். அவ்வாறே இன்னொரு கலப்பு பின்னம் 2/3 எனும் கலப்பு எண்ணானது 3/7 எனும் முறைமையில்லா பின்னமாக எழுதப்படும். 4/5 எனும் கலப்பு எண்ணானது 5/22 எனும் முறைமை இல்லா பின்னமாக எழுதப்படும். இங்கு தரப்பட்டுள்ள அனைத்து முறைமை இல்லா பின்னத்திலும் பகுதி எண்ணானது தொகுதி எண்ணை விட சிறியதாக காணப்படுகின்றது. ஆகவே இவை முறைமை இல்லா பின்னமாகும். அடுத்ததாக சமவெளி பின்னம் தொடர்பாக பார்ப்போம். நாம் சமவெளி பின்னம் தொடர்பாக ஏற்கனவே கற்றுள்ளோம். ஒரு பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் 0 தவிர்ந்த ஒரே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் அப்பின்னத்தின் சமவலுவான ஒரு பின்னத்தை நாம் பெறுவோம். அதேபோல் பகுதியையும் தொகுதியையும் 0 தவிர்ந்த ஒரே எண்ணினால் வகுப்பதன் மூலமும் நாம் முதற் பின்னத்தின் சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். உதாரணமாக இங்கு 2/1 எனும் ஒரு பின்னம் தரப்பட்டுள்ளது. அதற்கு சம வலுவான ஒரு பின்னத்தை பெறுவதற்காக நாம் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2 எனும் எண்ணால் பெருக்குகின்றோம். 0 தவிர்த்து எந்த ஒரு எண்ணினாலும் பெருக்க முடியும்.
ஆகவே இரண்டில் ஒன்று எனும் பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் இரண்டால் பெருக்கும் போது எமக்கு நாலில் இரண்டு எனும் பின்னம் கிடைக்கப்பெறுகின்றது. இதிலிருந்து இரண்டில் ஒன்று எனும் பின்னத்திற்கு நான்கில் இரண்டு எனும் ஒரு சமவெளி பின்னம் காணப்படுகின்றது. அவ்வாறே ஐந்தில் மூன்று எனும் பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் நாம் பத்தால் பெருக்கும் போது ஐம்பதில் முப்பது எனும் பின்னம் கிடைக்கப்பெறுகின்றது. ஆகவே ஐந்தில் மூன்று எனும் பின்னத்திற்கு ஒரு சமவளவான பின்னம் ஐம்பதில் முப்பது. அதே போல் நாம் ஒரு பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் பூஜ்ஜியம் தவிர்ந்த ஒரே எண்ணினால் வகுப்பதன் மூலமும் சமவெளி பின்னத்தை பெறலாம். பதினைந்தில் பத்து எனும் பின்னத்தில் நாம் பகுதியையும் தொகுதியையும் ஐந்தால் வகுக்கலாம். பதினைந்திற்கும் பத்திற்கும் ஒரு பொது காரணி ஐந்து. ஆகவே பகுதியையும் தொகுதியையும் ஐந்தால் வகுக்கும் போது எமக்கு மூன்றில் இரண்டு எனும் பின்னம் கிடைக்கப்படுகின்றது. ஆகவே பதினைந்தில் பத்து எனும் பின்னத்திற்கு மூன்றில் இரண்டு எனும் ஒரு சமவெளி பின்னம் எழுதலாம். இவ்வாறு ஒரு பின்னத்திற்கான சமவெளி பின்னத்தை, அதாவது ஒரு பின்னத்திற்கு சமனான ஒரு பின்னத்தை பெறுவதற்கு அப்பின்னத்தின் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் நாம் பூஜ்ஜியம் தவிர்ந்த எந்த ஒரு எண்ணினாலும் பெருக்கி அல்லது வகுத்து அப்பின்னத்திற்கு சமனான பல பின்னங்களை நாம் பெறலாம். அடுத்ததாக ஒரு கலப்பு எண்ணை ஒரு முறைமையில்லா பின்னமாக தருதல் பற்றி பார்ப்போம். இங்கு ஒரு கலப்பு எண் தரப்பட்டுள்ளது, அதனை நாம் முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். ஒரு கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது கலப்பு எண்ணின் பகுதியானது பெறப்படும் முறைமையில்லா பின்னத்தின் பகுதியாகவும் காணப்படும். அதாவது இங்கு எமக்கு கலப்பு எண்ணில் பகுதி எண்ணாக மூன்று காணப்படுகின்றது. அதே மூன்று தான் பெறப்படும் முறைமையில்லா பின்னத்தின் பகுதியாகவும் காணப்படும். எமக்கு கிடைக்க வேண்டிய முறைமையில்லா பின்னத்தின் தொகுதி எண்ணை பெறுவதற்கு நாம் தரப்பட்ட கலப்பு எண்ணின் முழு எண்ணுடன் அதன் பகுதி எண்ணை பெருக்குவோம். பெருக்கி வரும் விடையுடன் அக்கலப்பு எண்ணின் தொகுதி எண்ணை கூட்டுமோ, அதாவது இங்கு முழு எண்ணாக நான்கு காணப்படுகின்றது, அந்நான்குடன் அக்கலப்பு எண்ணின் பகுதியான மூன்றை பெருக்கும் போது எமக்கு பனிரெண்டு விடையாக பெறப்படுகின்றது. அப்பனிரெண்டுடன் அக்கலப்பு எண்ணின் தொகுதியான ஒன்றை கூட்டும் போது பதிமூன்று எமக்கு முறைமையில்லா பின்னத்தின் தொகுதியாக கிடைக்கும். ஆகவே எமக்கு பெறப்பட்ட முறைமையில்லா பின்னம் மூன்றில் பதிமூன்று. இம்மூன்று என்பது தரப்பட்ட கலப்பு எண்ணிலுள்ள பகுதி. இப்பதிமூன்று ஆனது தரப்பட்ட கலப்பு எண்ணின் முழு எண்ணுடன் பகுதி எண்ணை பெருக்கி வரும் விடையுடன் கலப்பு எண்ணின் தொகுதி எண்ணை கூட்டும் போது பதிமூன்று கிடைக்கப்பெறுகின்றது. இப்படிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் ஒரு கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றலாம். மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மூன்றுடன் ஐந்தில் மூன்று எனும் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். பெறப்படும் முறைமையில்லா பின்னத்தின் பகுதியும் ஐந்தாகவே காணப்படும். தொகுதி எண்ணை இன காண்பதற்கு தரப்பட்ட கலப்பு எண்ணின் முழு எண்ணுடன் பகுதி எண்ணை பெருக்கி அதனுடன் கலப்பு எண்ணின் தொகுதி எண்ணை கூட்டுவோம். ஆகவே மூன்றுடன் ஐந்தை பெருக்கி விடையாக பதினைந்து பெறப்படுகின்றது. அதனுடன் தொகுதி எண்ணான மூன்றை கூட்டும் போது பதினெட்டு விடையாக பெறப்படுகின்றது. இதிலிருந்து மூன்றுடன் ஐந்தில் மூன்று எனும் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது எமக்கு ஐந்தில் பதினெட்டு எனும் பின்னம் கிடைக்கப்பெறுகின்றது. அடுத்ததாக ஒரு முறைமையில்லா பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணாக மாற்றுவது தொடர்பாக பார்ப்போம். நாலில் ஏழு, இது ஒரு முறைமையில்லா பின்னம். அதாவது பகுதி எண்ணானது தொகுதி எண்ணை விட சிறியதாக காணப்படுகின்றது. ஆகவே நாலில் ஏழு எனும் முறைமையில்லா பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணாக காட்டுவோம். இதனை இரண்டு முறைகளில் மேற்கொள்ளலாம்.
நாலில் ஏழு எனும் முறைமையில்லா பின்னத்தில் பகுதியாக நான்கு காணப்படுகின்றது. ஆகவே தொகுதி எண்ணா பகுதி எண்ணுடனான கூட்டுத்தொகையாக மாற்றி எழுதுவோம். இங்கு பகுதி எண் நான்கு காணப்படுவதால் தொகுதி எண்ணை நாம் நான்கு சக மூன்று என எழுதலாம். இப்போது நமக்கு கலப்பு எண்ணாக மாற்றுவதற்கு ஒரு முழு எண்ணும் ஒரு முறைமையான பின்னமும் தேவை. அம்முழு எண்ணை தோற்றுவிப்பதற்காக நாம் பகுதி எண்ணுடனான கூட்டுத்தொகையாக தொகுதி எண்ணை மாற்றி எழுதுகின்றோம். இப்போது கூட்டுத்தொகையாக எழுதப்பட்ட பின்னத்தை தனித்தனியாக எழுதுவோமாயின் நான்கில் நான்கு சக நான்கில் மூன்று. இந்நான்கில் நான்கை நாம் ஒன்று என குறிப்பிடலாம். ஆகவே ஒன்று சக நான்கில் மூன்று. இப்போது நமக்கு பெற வேண்டிய கலப்பு எண்ணின் முழு எண் ஒன்றாகவும் முறைமை பின்னம் நான்கில் மூன்றாகவும் காணப்படும். ஆகவே இதிலிருந்து நான்கில் ஏழு எனும் முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றும்போது ஒன்றுடன் நான்கில் மூன்று எனும் கலப்பு எண் பெறப்படும். இதனை இன்னொரு முறையில் மேற்கொள்வதாயின் நான்கில் ஏழு எனும் பின்னம் ஏழை நான்கால் வகுத்தல் எனும் கருத்தை தரும். இந்த ஒரு பின்னமுமே தொகுதி எண்ணை பகுதி எண்ணால் வகுத்தல் எனும் கருத்தை உடையது. ஆகவே இங்கு நான்கில் ஏழு எனும் பின்னம் ஏழை நான்கால் வகுத்தல் எனும் கருத்தை தருகின்றது. ஆகவே நாம் ஏழை நான்கால் வகுக்கும் போது ஏழில் நான்கு ஒரு முறை காணப்படுகின்றது, மிகுதியாக மூன்று கிடைக்கப்பெறும். இங்கு ஈவு ஒன்றாகவும் மிகுதி மூன்றாகவும் காணப்படுகின்றது. இதில் நான்கில் ஏழு எனும் முறைமை பின்னத்தை நாம் கலப்பு எண்ணாக மாற்றும் போது கலப்பு எண்ணில் உள்ள முழு எண் வகுத்தலில் கிடைக்கும் ஈவாகவும் மிகுதியானது கலப்பு எண்ணில் உள்ள முறைமை பின்னத்தின் தொகுதியாகவும் காணப்படும். இம்முறைமை பின்னத்தின் பகுதி எண் ஏற்கனவே தரப்பட்ட முறைமை இல்லா பின்னத்தின் பகுதியாகவே காணப்படும். நாம் முன்னர் கற்றது போல ஒரு கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்றும் போது அதில் பகுதி எண்ணில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. அவ்வாறே இங்கு முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றும் போது பகுதி எண்ணில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. இங்கு நான்கு பகுதி எண்ணாக காணப்படி பெறப்படும் கலப்பு எண்ணிலும் உள்ள முறைமையான பின்னத்தில் நான்கு பகுதியாக காணப்படும். கலப்பு எண்ணில் உள்ள முழு எண்ணானது வகுத்தலில் கிடைக்கும் ஈவாகவும் கலப்பு எண்ணில் உள்ள முறைமை பின்னத்தின் தொகுதியானது வகுத்தலில் கிடைக்கும் மீதியாகவும் காணப்படும். ஆகவே நமக்கு விடையாக ஒன்றுடன் நான்கில் மூன்று கிடைக்க பெறுகின்றது. மேலும் பின்னங்கள் பற்றி நீங்கள் கற்ற விடயங்களை நினைவு கூறுவதற்காக பாடப்புத்தகத்தில் உள்ள மீட்டர் பயிற்சியில் ஈடுபடலாம்.